என்னுடைய பேர் பாஸ்கரன். நான் விழுப்புரம் மாவட்டம் பக்கமேடு கிராமத்தில் வசிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 2010 டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எங்கள் HOD-ட்ட சொல்கிறேன், என் ப்ராஜெக்ட் பேட்டரி வண்டி பண்ணணுன்ட்டு. அப்போ இதெல்லாம் நீ பண்ண முடியாது, இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது நீ அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப உதாசனப்படுத்தி அனுப்பிட்டார். அப்போ அங்கே இடத்த நம்மளால் முடியும், என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறோன்னு ஒரு வரியாகியத்தோடு தான் வெளியே வந்தேன் காலேஜ் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு சைக்கிளாக எடுத்து பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு பல தோல்விகள் அடைஞ்சேன். ஒரு ஒரு சைக்கிளையும் ஒரு ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டேன். இதில் இந்த ஃபால்ட்டு, அதுக்கப்புறம் அதை மாற்றணும்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். இது இடையில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ண காலத்துலேயும் ஒர்க் பண்ண கம்பெனிக்கு சில ப்ராஜெக்ட் மிஷின்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த கம்பெனிலாம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இது கிடைக்கல, என்னால் தொடர்ந்து என்னோடய வேலைக்கு போக முடியல. நான் விவசாயம் தான் இப்போ பார்த்துட்ருக்கேன். விவசாயத்தில் வர வருமானத்தை வச்சு சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பெட்ரோல் விலை ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. நானும் ஒரு 3 சைக்கிள் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டேன். 4வது சைக்கிள் பண்ணணும். என்கிட்ட வருமானத்தை வச்சு ஒன்று ஒன்றா தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வாங்கினது 2000 ரூபாய்க்கு ஒரு பழைய இரும்பு கடையில் போய் வாங்கி ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 18000 செலவாச்சிங்க. பேட்டரி, மோட்டார் கிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவெல்லாம் ஆச்சு. ஹப் ரெடி பண்ணது உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் நான் மெக்கானிக்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். பெடல் பண்ணால் எப்படி ஈஸியாக போகும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணேன். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு சரி, ஒரு ஒரு மெட்டீரியலாக எனக்கு கையில் கிடைக்கிற காசப்போ நான் போயிட்டு போயிட்டு ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சைக்கிளை ரெடி பண்ணால் பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு, மைலேஜ் வரலை. என்னடா இது, நம்ம எப்படி செட் பண்ணாலும் வரலையான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சில ஆங்கிள்லாம் செட் பண்ணேன். இந்த ஆங்கிளில் இந்த டிகிரியில் வச்சு இந்த மோட்டரை ரன் பண்ணால் ஓகே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக 90 டிகிரியிலேருந்து ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மைலேஜின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஆங்கிளில் கிடச்சிது. சரி ஓகே, பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் 18 AH லித்தியம் ஃபெரோஃபாஸ்பரஸ். இந்த பேட்டரியோட சிறப்பு அம்சம் தான் தெரியுங்களா, ஒரு தடவை நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே சீக்கிரம் தீந்துடுவோம்லாம் கிடையாதுங்க, மைனூட்டாக தான் இறங்கும். அது மட்டும் இல்லாத நம்ம 2000 தடவை யூஸ் பண்ணலாம் அந்த பேட்டரியை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா குறைஞ்சது நமக்கு 5 வருஷம் அந்த பேட்டரி உழைக்கும். அந்த மாதிரி பேட்டரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இதில் இதுக்கு தனியாகலாம் நான் போயிட்டு எதுவும் பெருசாலாம் பண்ணிங்க, சாதாரண ஒரு பேட்டரி வாங்கி வெல்டு பண்ணி சென்னையில் தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு யூனிட்டுக்கும் நம்ம செலவு பண்ணுற காசு பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா கூட இருக்காதுங்க. அதுக்கு 50 கிலோமீட்டர் மைலேஜ் வருதுன்னா எனக்கு ரொம்ப இப்போ பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் பண்ண சைக்கிள்லாம் பல ஃபெயிலியர்கள். பிரேக்கு சொல்லியிருந்தீங்களா, அது ஒரு சைக்கிள் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இன்னொரு சைக்கிள் பார்த்திங்கன்னா பேட்டரி பொசுங்கிடுச்சு, காயில் ஃபெயிலியர், இந்த மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா பிரஷ்லெஸ் மோட்டர் அதை யூஸ் பண்ணனால எனக்கு இந்த மோட்டருக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது. அடுத்தது இந்த பேட்டரி என்னுடைய சைக்கிள் எங்கே ஃபிட் பண்ணணுமோ அங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோலரும் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் டெம்பரவரியாக தான் இந்த கனெக்ஷன்லாம் வச்சுருக்கேன். இன்னும் இதுக்கு வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கண்டிப்பாக அடுத்தது ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிராண்டடாக வாங்க போகிறீங்க, அந்த பிராண்டருக்கு இது கண்டிப்பாக நான் மாற்றி காமிப்பேன். பார்த்திங்கன்னா இப்போ சாவி நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன்னா இந்த இடத்துல நமக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. பிரேக் பார்த்திங்கன்னா ஆக்சிலேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வீல் ரன் ஆகிடுச்சுன்னா பிரேக் அடித்தா போதும். பிரேக் அடித்தோடனே மோட்டரும் ஆஃப் ஆகிடும், உங்களுக்கு பிரேக்கும் பிடிச்சிக்கும். இந்த 2-in-1 பர்பஸில் இது இருக்குது. சரி, நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம், 50 கிலோமீட்டர் பயணிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எப்படி வர முடியுங்களா, பெடல் பண்ணிக்கலாம். இது 2-in-1 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மோட்டரு ரன் பண்ணிக்கலாம், பெடல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சைக்கிளில். இந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிற குழந்தைங்களுக்கு இருக்காங்களா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் போய் வர்றதுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் அந்த கேப் வச்சுருக்கேன். அவங்க கேட்குற மாதிரி பாக்ஸ் இங்கே கொடுக்கணுன்றதுக்காக, கொரியர் எடுத்துகிட்டு போகிறாங்களா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் இங்கே செட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்குது. ஒரு சாமானிய மக்கள் இன்றைக்கி பெட்ரோலில் போய்ட்டு 100 ரூபா கொடுத்து ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குகிற சம்பளம் ஒரு எவ்வளோ இருக்கும் தெரியும். அதில் போய் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபானாலும் மாதம் 3000 ரூபா. ஆனால் இதில் அப்படி எனக்கு செலவு கிடையாதுங்க, எனக்கு 1 ரூபா கூட இல்லை. ஒரு ஜஸ்ட்டு ஒரு சார்ஜ் போடுறேன். நான் லோக்கலில் என்னுடைய விவசாய நிலம், பக்கத்தில் இருக்கிற வளவுனூர் போயிட்டு வர்றது, விழுப்புரம் போயிட்டு வர்றது எல்லாமே இந்த சைக்கிளில் தான் இப்போ. அதனால் எனக்கு பைசா வந்து செலவு கிடையாது, மிச்சமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப மென்டலு லூஸு, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதனால சில பேர் பயங்கரமாக என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா இவனை போய் திட்டணுமா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த சைக்கிள்னால் நான் பெருமை அடையணும்னு தெரியல, எங்கள் ஊர் பெருமை அடைஞ்சிருக்கு, எல்லோரும் பக்கமேடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போனேன்னா, இப்போ லோக்கல் MLA ஆகட்டும், இல்லை அரசாங்கம், இல்லை யாராவது தனியார் தொழிற்சாலை யாராவது எனக்கு உதவி பண்ணாங்கன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டுட்டு போயிடுவேன். என்னுடைய ஆம்பிஷன் பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர் மாணவர்களுக்கு வருஷத்துக்கு 1-5 சைக்கிள் ஃப்ரீயாக பேட்டரி சைக்கிள் கொடுக்கணுன்னு தான் என்னுடைய ஆம்பிஷன், குறிக்கோள். ஏன்னா எவ்வளோ தோல்வி வந்தாலும் போராடு, வெற்றி ஒரு நாள் ஒரு தேடி வரும் அப்படின்னு எங்கள் அம்மா அக்கா அடிக்கடி எல்லோரும் சொல்லுவாங்க.
அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. கண்டிப்பாக இன்னும் நான் வாழ்க்கையில் பல சைக்கிளை செஞ்சு உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் இந்த சைக்கிளை செய்யணும், கண்டிப்பாக எல்லோரும் பயன்பெறணும்தான் நான் கேட்டுக்கிறேன். இது சைக்கிளை உருவாக்குனதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய ரிலேட்டிவ்ஸுக்கும் எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதை பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இன்னமும் என் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.